இந்தியா சீனா இல்லை இல்லை, சீனா தனது போர் விமானங்களை வச்சுக்கிட்டு அடிக்கடி அத்துமீறல்ல ஈடுபட்டுட்டு வர்றாங்க. இதை தடுக்கிற விதமாக இந்தியா தனது எல்லையில் முக்கியமான மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன மாற்றம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு 18 வகையான இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை செஞ்சுருக்காங்க. அது எந்தெந்த தளவாடங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் குமார். குமார் ராஜேந்திரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்தியா எல்லையில் தன்னோட பாதுகாப்பை அதிகப்படுத்தும் விதமாக ரஷ்யாட்ட இருந்து S-400 அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க போகிறோம். இதோட முதல் யூனிட் அமைப்பு நமக்கு முதலே கிடைச்சிருச்சு. இதோட இரண்டாவது யூனிட் அமைப்பு கப்பல் மற்றும் விமானம் மூலமாக ரஷ்யாவால் ஏற்றுமதி செய்யப்பட்டு இன்னும் 2 அல்லது 3 மாதத்தில் நம்ம கைக்கு வந்து சேரும். ரஷ்யாவில் போர் நடந்துட்டு இருந்தாலும் ரஷ்யா இந்த அமைப்புகளை திட்டமிட்டபடி இந்தியாவுக்காக அனுப்பி வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் நம்ம இந்தியா இந்த இரண்டாவது யூனிட் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவோட வடக்கு எல்லையில் நிறுத்தி வைக்க போகிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. சீனா தன்னோட போர் விமானங்களை கொண்டு அடிக்கடி அத்துமீறலில் ஈடுபட்டுட்டு வர்றதுனால இந்த அமைப்பை சீனா எல்லைக்கு அருகில் நிறுத்தலான்னு இந்தியா முடிவெடுத்திருக்காங்க. இந்தியா சீனா எல்லைக்கு நடுவே 10 கிலோமீட்டர் யாரும் பறக்கவே கூடாது அப்படின்னு நிபந்தனை இருக்கு. ஆனாலும் சீனா இந்த நிபந்தனையை மீறி வர்ற நிலையில தான் தற்போது இந்த இரண்டாவது அமைப்பை இங்கே நிறுத்தலாம் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்கு. இந்தியாவோட முதல் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவோட வடமேற்கு எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கு. இது சீனா மற்றும் பாகிஸ்தான் என இருமுனை அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்த அமைப்பு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி என்னன்னா, இந்தியா நம்ம நாட்டுக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை நம்மளே உற்பத்தி செய்யலான்னு முடிவெடுத்து நமக்கு தேவையான பொருட்களில் சிலவற்றை இந்தியாவிலேயே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வர்றோம். இப்போ இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு 18 வகையான இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்ய தற்போது தடை விதிச்சிருக்காங்க. இந்த 18 தளவாடங்களும் இனி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னா, லகு ரக டேங்குகள், செல்ஃப் ஹேண்ட்லிங் மினிஃபீல்ட்ஸ் மற்றும் வீரர்களுக்கான பிளக் அண்ட் ப்ளே ஹவுசிங்ஸ் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய தடை விதிச்சிருக்காங்க. 127 மில்லிமீட்டர் நேவல் கன் இறக்குமதிக்கும், இந்தியன் மல்டிரோல் ஹெலிகாப்டர் IMRH மற்றும் ஸ்டாண்ட் ஆஃப் ஏர்போன் ஜேமர் கருவிகள் இறக்குமதிக்கும் தடை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை பண்ணுறது இது முதல் தடவை இல்லைங்க. இது மாதிரி 3 முறை முதல்லையே தடை பண்ணியிருக்காங்க. அது எப்பப்பன்னா, ஆகஸ்ட் 2020 101 இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கும், ஜூன் 2021 108 இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கும் தடை செஞ்சுருக்காங்க. இப்போ 18 இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி மக்களே.